கார்த்திக் தீபா சீரியல் August 2 நாளைக்கு இந்த எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூவை இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி நேராக வராரு. அப்போ சேகர் நிற்கிறத பார்த்துட்டு கார்த்தி நேராக சேகர்கிட்ட, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அப்போ சேகர் சொல்கிறாரு, சரி இது உங்கள் வீடு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி, இவனை இப்போ தான் வேலையை விட்டு தூக்குனேன், இவன் வந்து நேராக ஏன் வீட்டுக்கு வந்துட்டான், இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே ஆன்ட்டிக்கிட்ட வேலை கேட்டு வந்திருப்பான், எனக்கு இவனை பிடிக்காம தான் வேலையை விட்டு தூக்குனேன் அப்படின்னு. அப்போ சேகர் நினைக்கிறாரு, இதுதான் சரியான நேரம், நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்ட்டு நேராக ரம்யாவை பார்த்து, ரம்யா மேடம், இது உங்கள் வீடுன்னு தெரியாமல் நான் இங்கே வேலை கேட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, ரம்யா என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆன்ட்டி இவன் என்னுடைய கம்பெனியில் வேலை பார்த்தான், கார்த்திக்கு கூட தெரியும் இவன் எனக்கு தெரிஞ்சவன்னு, எனக்கு ஒழுங்காக கம்பெனியில் வேலை பார்க்கலன்னா சுத்தமாக பிடிக்காது, உடனே அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவேன். அப்படி தான் நேற்று சேகர் வந்து கம்பெனியில் ஒரு மிஷினை வந்து கெட்டு போக வச்சுட்டான், நான் வந்து அவனை ரொம்ப திட்டினேன், ஆனால் அவன் மறுபடியும் அதே மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டே இருந்தான், நான் இவனுக்கு நிறையா சலுகை கொடுத்துட்டேன், இதுக்கு மேலேயும் அவனுக்கு வந்துட்டு சலுகை கொடுத்தா நான் தான் முட்டாள், அதனால் அவனை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன், வேறு எங்கேயாவது போய் வேலையை பார்த்துக்கன்னு சொல்லிட்டேன், அவன் நேற்று உங்களை பார்த்து வேலை கேட்டிருக்கான் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது, இதோ இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவனுக்கு வேலை கொடுப்போமே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஆன்ட்டி, இவன் வேலைக்கு வந்தால் கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும், நீங்கள் இவனுக்கு தேவையில்லாமல் வேலையை கொடுக்காதீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா கல்யாணம் முடிகிற வரைக்கும் தானே, எங்களை மீறி அவன் என்ன தப்பு பண்ண போகிறான் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால் இதையும் நீங்கள் தூக்கி தோளில் போட்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் இவனை இப்போயே அனுப்பிடுங்க, இவனால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாளைக்கு நீங்கள் என்னை கேட்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இவரை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது, ஏதோ வேலை கேட்டுட்டாரு, இவரை இனிமே நான் வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்ப முடியாது, ஏன்னா வேலை தரேன்னு சொல்லி இவருக்கு நான் நம்பிக்கை கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் அவரை போக சொல்கிறது ரொம்ப தப்பு, அட்லீஸ்ட்டு இன்றைக்கி ஒரு நாளாவது இவரை வேலை பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஆன்ட்டி, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இவன் இங்கே வேலை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் இவன் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும், சரிம்மா உன் விருப்பப்படியே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இவன் வேலை பார்க்கட்டும், நாளைக்கெல்லாம் இவன் இந்த வீட்டுக்கே வரமாட்டான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சேகரும், ரொம்ப தேங்க்ஸ் மேடம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா நான் அந்த காசை வச்சு வேறு எங்கேயாவது போய் நான் வேலை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல அபிராமியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாங்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட போயிட்டு, கார்த்திக் சார் அந்த இடத்துல சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு தான் நான் சொல்லலை அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, என்ன விஷயம் தீபா என்கிட்ட சொல்லணும், ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் அந்த சீக்கிரம் பேசினாருல்ல அத்தை கூட்டிகிட்டு வந்த ஆள், அவரோட வாய்ஸை கேட்கும் பொழுது அந்த சாமியாரோட வாய்ஸ் மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார், அந்த வாய்ஸ் அப்படியே அந்த சாமியாரோட வாய்ஸ் மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி தீபா நான் பார்த்துக்கிறேன், இதை பற்றி நீங்கள் வேறு யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம் அப்படின்னு. தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி அந்த இடத்துலேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு நேராக சேகர்கிட்ட, சேகர் எத்தனை வருஷமாக நீங்கள் ரம்யா கிட்டே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, சார் ஒரு வருஷமாக தான் சார் நான் ரம்யா கம்பெனியில் வேலை பார்க்குறேன், ஒரு மிஷின் என்னால் கெட்டு போயிருச்சு சார், அப்போ மேடம் வந்து என்னை வார்னிங்கோட விட்டாங்க, ஆனால் மறுபடியும் அந்த மிஷினை வந்து நான் கெட்டுப்போக்க வச்சுட்டேன், அதான் மேடம் என் மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, மற்றபடி மேடம் ரொம்ப நல்ல மேடம், ரொம்ப இணக்க குணமாக உள்ளவங்க, எனக்கு காசு கொடுத்த தான் அனுப்புனாங்க, எனக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு வேலை வேணும்ல, அவங்க கொடுத்தா காசை வச்சு என்னால் ரன் பண்ண முடியுமா, அதான் இப்போதைக்கு ஏதாவது வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான், மேடம் வந்துட்டு அபிராமி மேடம் வந்துட்டு கடையில் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சரி நம்ம போய் கேட்போமே அப்படின்னு நினச்சி அபிராமி மேடத்துக்கிட்ட கேட்டேன், அவங்க ரொம்ப இறக்க குணம், உடனே எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, சரி உனக்கு சொல்கிறேன் அதே வார்னிங் தான், இங்கே பாரு உன்னால் இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா
கண்டிப்பாக உன்னைய போலீஸில் பிடிச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, சார் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் சார் நான் இங்கே வேலை பார்க்க போகிறேன், அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துலையே இருக்க போகிறதில்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ அதே இடத்துக்கு ரம்யா வராங்க. ரம்யா வந்துட்டு நேராக சேகர்கிட்ட உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்க சேகர் சொல்கிறாரு, மேடம் என்ன மேடம் சும்மா சும்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த இடத்துக்கே வராத கார்த்தி கண்ணிலையும் தீபா கண்ணிலையும் பட்டியன்னா கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட காதலை வாங்காமல் நீ பாட்டுக்கும் இதே வீட்டுக்கு வந்து இருக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் அபிரமி மேடத்தை பார்க்கும் பொழுது இந்த வீட்டில் உள்ள ஆள் மாதிரியே தெரியல, வேறு யாரோ ஒருத்தவங்கன்னு நினச்சேன். நீங்கள் தானே சொன்னீங்க என் கண்ணிலே படக்கூடாது, எங்கேயாவது போயிரு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கன்னு சொன்னீங்கல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டால் போதும்னு நினச்சிதான் நான் இங்கே வந்தேன். வந்து பார்த்தா இது கார்த்தியோட வீடாக இருக்குது. இங்கே பாருங்கள் மேடம், உங்களை காட்டி கொடுக்கணும்னோ இல்லை போட்டு கொடுக்கணும்னோ நான் இந்த வீட்டுக்கு வரல. இங்கே பாருங்கள், சாயந்தரம் வரைக்கும் தான் இங்கே வேலை பார்க்க சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும், இங்கே பாரு அவங்களே உன்னை இந்த வீட்டில் இருக்க வைக்கிறேன்னு சொன்னாலும் நீ இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு சேகர் சொல்கிறாரு, மேடம் நான் கண்டிப்பாக நீங்களே சொன்னாலுமே இந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை நான் என்றைக்கும் மாட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த சேகர் சொல்கிறாரு. அப்போ நம்ம தீபா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேராக சேகரை பார்த்து, இங்கே பாருங்கள் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்க சேகர் சொல்கிறாரு, நானே இதே ஊர் தான் மேடம், ஏன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை இந்த வாய்ஸை நான் ஆல்ரெடி இங்கே கேட்டிருக்கேன் அதான் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் நான் இதே ஊரில் தான் இருக்கேன், என்ன என்றைக்காவது ஒரு நாள் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருப்போம், மீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் உன்னை எங்கே மீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம் நான் நீங்கள் வந்துட்டு ரம்யா மேடத்தோட கம்பெனிக்கு வந்திருக்கீங்கல்ல, அங்கே எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, வேறு எங்கே வந்துட்டு என்னை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேகர் அந்த இடத்துலேருந்து நழுவி போகிறாரு. அப்போ நம்ம தீபா நினைக்கிறாங்க, இந்த சேகரோட வாய்ஸை கண்டிப்பாக எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன தீபா சேகர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியே என்னாச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா உனக்கு வந்து அவனோட வாய்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் ஆகலையா அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, ஏன் தீபா இப்படி சொல்கிற, அந்த வாய்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இந்த வாய்ஸ் அப்படியே அந்த போலிச்சாமியாரோட வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல, நீ சரியாக மேட்ச் பண்ணிப்பாரு உனக்கு நல்லா புரியும், மறந்துட்டியா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா எனக்கு ஃபேஸ் தான் ஞாபகம் இருக்குது, மற்றபடி வாய்ஸ் எல்லாம் ஞாபகம் இல்லை தீபா, அப்படி ஞாபகம் இருந்துருந்துச்சுன்னா தான் நான் கண்டுபிடிச்சிருப்பேனே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா நான் இந்த வாய்ஸை எங்கேயே கேட்டிருக்கேன், இதை பற்றி நான் கார்த்திக் சார்கிட்ட சொன்னேன், விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா உனக்கு இப்போ கல்யாணம் நடக்க போகுது, இந்த நேரத்தில் நீ கண்டதையும் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காத, உன்னோட லைஃப்பை மட்டும் பாரு அப்படின்னு. அப்போ தீபாவும் சரி ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, தீபா சரியான ஆளாக இருக்காளே, நம்ம முட்டாள்னு நினச்சோம், ஒரு சின்ன வாய்ஸை வச்சே ஈஸியாக இந்த வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டாலே இந்த சேகர் இங்கே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான், அவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்ப பார்க்கணும் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி அவருடைய ரூமுக்கு போகிறாரு. அப்போ நம்ம தீபா போயிட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்திக் சார் இது மாதிரி அந்த சாமியார் எப்படி இருப்பாருன்னு கேட்டிங்க, நானும் அடையாளம் சொன்னேன், என்னாச்சு சார் எப்போ சார் அந்த க்ளூ வருது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா இன்னும் ஒரு நாளில் வந்துடும் தீபா அப்படின்னு. அப்போ சரவணன் நேராக கால் பண்ணுறாரு. அப்போ கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சரவணன் அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்கள் சரவணன் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க, அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அது அப்படியே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. சரவணனும், சரி கார்த்தி அந்த ஃபோட்டோவை உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுறேன், ஒருவேளை அந்த ஃபோட்டோ இல்லைன்னா வேறு ஏதாவது வரைய சொல்கிறேன் அப்படின்னு. உடனே கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாட்ஸ்அப்க்கு அனுப்பின ஃபோட்டோவை பார்க்குறாரு. பார்த்துட்டு நேராக தீபா கிட்டே காமிச்சு, இங்கே பாருங்கள் தீபா அப்படின்னு சொல்ல. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் இந்த முகத்தை பார்த்தா எனக்கு தெரியவே இல்லை சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மீசை வச்சு தலையில் கொஞ்சோண்டு முடிய வச்சு அனுப்பிவிட சொல்லுங்கள் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ சரவணன் கேட்குறாரு, என்ன கார்த்தி கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா வந்துட்டு இன்னும் கொஞ்சோண்டு மீசை வச்சு தாடியெல்லாம் எடுத்துகிட்டு
தலையில் உள்ள முடியையும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அனுப்புங்களேன் அப்படின்னு சொன்னதோட சரவணனும் சரி கார்த்தி அதுக்கு இன்னும் ஒரு 2 hours ஆகும் பரவாயில்ல அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு அனுப்பிவிடுங்க பொறுமையாகவே, ஏன்னா சீக்கிரம் முடிவெடுக்கிறங்கிற பேரில் தப்பான ஆளை பிடிச்சிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. சரவணனும் நீ சொல்கிறதும் சரிதான் கார்த்தி, நான் கரெக்டாக வந்து அனுப்பிடுறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ நம்ம கார்த்தி நேராக தீபாகிட்ட, கார்த்தி தீபாட்ட சொல்கிறாரு, தீபா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, சொல்லுங்கள் சார் என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா உங்கள் ஃப்ரெண்டை பற்றி கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்டு மேலே ஏதாவது டவுட் இருக்கா தீபா அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, டவுட்டுன்னா என்ன மாதிரி டவுட் சார் கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா அன்றைக்கி உங்களை அவங்க தானே வந்துட்டு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க, அவங்களுக்கு அந்த சாமியார் பற்றி சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் இதை பற்றி நான் ரம்யா கிட்ட கேட்டேன், ரம்யா என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி மைதிலி தான் இது சாமியார் செங்கல்பட்டில் இருக்காங்க, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு மைதிலி தான் சொன்னாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு சாதாரணமாக போய் பார்க்கையில் ஒரு இடத்துல அவங்க கூடாரம் போட்டுட்டு இருந்தாங்களாம், அதை வச்சு தான் ரம்யா வந்து கண்டுபிடிச்சதா சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போய் பார்த்தோம், அவர் பார்க்கும் பொழுதும் பேசும் பொழுதும் சாமியார் மாதிரி தான் இருந்தார், ஆனால் அவர் குடும்பத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நான் ரம்யாக்கிட்ட சொன்னேன். ஆனால் ரம்யா என்ன சொன்னாங்கன்னா இதை பற்றி யாருக்கிட்டையும் நீ சொல்ல வேணாம், ஏன்னா பரிகாரம் ரொம்ப கடுமையாக இருக்குது, இதனால் உனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா வீட்டில் உள்ள யாருமே தாங்கிக்க மாட்டாங்க, அதனால் இந்த பரிகாரத்தை நீ செய்ய வேணாம், அப்படி செய்கிறதா இருந்தால் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு ரம்யா என்னை ரொம்ப கடுமையாக கண்டிச்சா. சரின்னு நானும் அவள் சொல்கிறத கேட்டுட்டு இந்த பரிகாரத்தை பற்றி உங்ககிட்டையும் நான் சொல்லலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா நான் சொல்கிறேன்னு தப்பு நினச்சிக்காதீங்க, இந்த போலிச்சாமியார் விஷயத்தில் ரம்யாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நீங்கள் யாரும் என்ன வேணாலும் சந்தேகப்படுங்க, ஆனால் ரம்யா மேலே சந்தேகப்படாதீங்க, ரம்யா நம்ம காதலுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறா தெரியுமா, சின்ன வயசில் நானும் ரம்யாவும் ரொம்ப பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, அவளை சந்தித்த பிறகு தான் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவளை சின்ன வயசில் நான் மிஸ் பண்ணிட்டேன், அவங்க அம்மா இறந்ததுனால அவள் ஸ்ட்ரெயிட்டாக அமெரிக்கா போயிட்டான், அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்லை, பார்க்காததுனால எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அவகிட்ட பேசவும் முடியல, ஆனால் இப்போ அவளை பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு அடுத்தபடினா நான் ரம்யாவை தான் சொல்லுவேன், ரம்யா ரொம்ப நல்லவ, அவளுக்கு அம்மா வேற இல்லை, இல்லை அவள் ரொம்ப நல்ல பிள்ளை சார், கண்டிப்பாக அவள் இந்த மாதிரியெல்லாம் என்னைய எதுவும் பண்ணணும்னு நினைக்க மாட்டா சார், நீங்கள் தயவு செஞ்சு அவளை தப்பாக நினைக்காதீங்க, யார் மைதிலையும் மீனாட்சியும் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை தீபா, அவங்கெல்லாம் எதுவும் சொல்லலை, நானாக தான் கேட்டேன், ஏன்னா சுற்றி வளைச்சி பார்க்க முடியுது, ரம்யாவுக்கு தான் அந்த சாமியாரை பற்றி தெரியும், அவங்கக்கிட்ட கேட்டால் அது நல்ல சாமியார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குது தீபா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நீங்கள் ரம்யா மேலே சந்தேகப்படாதீங்க அப்படின்னு. கார்த்தியும் சரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வராரு. இது எல்லாத்தையுமே நம்ம ரம்யா காதில் வாங்கிட்டு நேராக தீபாவை வந்து பார்க்குறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, என்னாச்சு ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா இனிமேல் நான் உங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏ ரம்யா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா கார்த்தி என் மேலே தானே சந்தேகப்படுறாரு, நான் உன்னைய கொலை பண்ண பார்ப்பனா, நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, நான் எங்கள் அப்பா மேலே கூட அவ்வளோ பாசமாக இல்லை, நான் உன் மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கேன், ஆனால் உன் வீட்டில் எல்லாருமே என்னை சந்தேகப்படுறாங்கல்ல, இனிமே உங்கள் வீட்டுக்கு வரத்துல எந்த அர்த்தமும் இல்லை தீபா, நான் இனிமே உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு, நீ தயவு செஞ்சு என்னுடைய நட்பை பற்றி தப்பாக பேசாத, நான் என்றைக்குமே உன்னைய நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல ரம்யாவும், சரி தீபா நீ என்ன நினைக்கிற, நான் தான் வந்து உன்னைய போலிச்சாமியாரை வச்சு கொலை பண்ண பார்த்தனா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சாச்சா என்ன ரம்யா இப்படியெல்லாம் பேசுகிற, நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ரம்யா, இதுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா
கண்டிப்பாக அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க. தீபா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்புகிறான்னா இதை வச்சே நம்மளுடைய திட்டத்தை சமையா ஈடு கட்டிடலாம் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா ரம்யாட்ட சொல்கிறாங்க, பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் நடக்க போகுது வா அப்படின்னு சொல்லிட்டு பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக முடிக்கிறாங்க. தீபா சொன்ன மாதிரியே ரம்யா தீபாவைக்கிட்ட அந்த ரிங்கு கொடுத்து கார்த்திக்கே போட சொல்கிறாங்க. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மோதிரத்தை மாற்றிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரம்யா கை தட்டுறாங்க. அப்போ அபிரமி சொல்கிறாங்க, ரம்யாவுக்கு எந்த அளவுக்கு தீபா மேலே பாசம் இருந்துச்சுன்னா இப்படி ரிங்கெல்லாம் வாங்கி கொண்டாந்து கொடுப்பான், இந்த மாதிரி யாருக்கு தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே தீபாவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, தீபாவோட சந்தோஷம் தான் அவளுடைய சந்தோஷம் மாதிரி நினப்பான், அதனால தான் அவள் மோதிரமெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எங்களுக்கு கிடைச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்டு ரம்யா டென்ஷன் ஆகுறாங்க. இவளுக்கு அப்பையிலேருந்தே நம்மளை கிண்டல் பண்ணுறதுலையே இருக்கிறாளுக அப்படின்னு. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, எங்களுக்கு கூட யோசனை தோணலை தீபாவுக்கும் கார்த்திக்கும் ரிங்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு, ஆனால் உனக்கு தோணி நீ ரிங்கு வாங்கிட்டு வந்திருக்கே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக நான் எதுவும் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, சரி எல்லோரும் சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டேபிளில் போய் உட்காடுறாங்க. அப்போ ஒரு டேபிள் மட்டும்தான் இருக்குது. அப்போ மீனாட்சியும் மைதிலியும் தான் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்போ தீபாவும் ரம்யாவும் நிற்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ உட்கார தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா நீ இந்த வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்க, நீ உட்கார அப்படின்னு. அதுக்கு அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, கெஸ்ட்டாக இருந்தால் என்ன, இங்கே பாருமா கார்த்திக்கு பக்கத்தில் நீ தான் தீபா உட்காரணும், அதனால் நீயே உட்காரு உன் ஃப்ரெண்டு அப்புறம் மாதிரி சாப்பிட்டுப்பா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டை விட்டுட்டு நான் எப்படி உட்காந்து சாப்பிட முடியும், என்ன நீ இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை பிடிச்சி கார்த்தி பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. கார்த்திக்கு கொஞ்சம் அன்னீசியாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்போ நம்ம ரம்யா நினைக்கிறாங்க, ஏ தீபா கடைசி வரைக்கும் இதே மாதிரி எனக்கு வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருடி அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரம்யா கார்த்தி எல்லாருமே சாப்பிட்டு முடித்த பிறகு எல்லாருமே அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ மீனாட்சிக்கும் மைதிலிக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால கிளம்பி போயிடுறாங்க. அப்போ நம்ம தீபா மட்டும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி எங்கேருந்து வராரு, வந்துட்டு நேராக தீபாவை பார்த்து, என்ன தீபா நீங்கள் மட்டும் உட்காந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்ல தீபா சொல்கிறாங்க, சார் நீங்கள் எல்லோரும் சாப்பிடும் பொழுது நான் அமைதியாக இருந்தேன்னே அதான் இப்போ சாப்பிட்றேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக தீபா பக்கத்தில் உட்காந்து, நீங்கள் சாப்பிடுங்க நான் உங்களுக்கு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்டு ரம்யா செம்ம காண்டாகிறாங்க, நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குதே அப்படின்னு. அப்போ நம்ம மீனாட்சியும் மைதிலையும் அந்த பக்கமாக வராங்க. வரும் பொழுது டக்குன்னு ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ ரம்யா பார்த்துக்கிட்டு நிற்கிறத பார்த்துட்டு மைதிலி போயிட்டு நேராக ரம்யாவை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, இன்னைக்கு எதுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போகிற அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, புரிஞ்ச மண்டாட்டி ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்க, நீ போய் இடையில என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு தீபா கார்த்தி ரெண்டு பேருக்குமே திட்டி சுற்றி போடணும், கண்டவளும் கண்ணு வச்சுக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, உன்னைக்கிட்ட தானேடி சொல்கிறோம், அப்போ உன்னே தான் சொல்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆக போகிறவங்க, நீ இந்த மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு வர்றது ரொம்ப தப்பு, வீட்டுக்கு வர்றதை ஃபஸ்ட்டே நிப்பாட்டிக்கோ அப்படின்னு. அப்போ ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த இடத்துலேருந்து கோபமாக போகிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன ரம்யா என்ன மைதிலி இவ்வளோ ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, அவளுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும், நம்ம மறைமுகமாகவும் சொல்லி பார்த்துட்டோம் நேரடியாகவும் சொல்லி பார்த்துட்டோம், அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாள், இனிமேல் நம்ம நேரடியாக அவளை வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொன்னால் மட்டும்தான் அவள் இப்படி பண்ணுவாள், இல்லைன்னா அவள் இன்னுமே வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருப்பாள், நமக்கு பிரச்சனையாகவே இருக்கும் அப்படின்னு. ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா சரியான கோபத்தில் நேராக ரியா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ரம்யா கோபமாக போய் உட்காரும் பொழுது ரியா சொல்கிறாங்க, ஏன் ரம்யா என்னாச்சு இவ்வளோ கோபமாக வந்து உட்கார்ற அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, அந்த வீட்டுக்கு போகிறது ஒன்று தான், சும்மா இருக்கிறது ஒன்று தான், போகும்பொழுதெல்லாம் அந்த மைதிலையும் மீனாச்சியும் என்னை குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருக்காளோ அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு அவளுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன்னு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொன்னதான்,
ஆனால் அவளுக்கு நொடிக்கு நொடி என்னை அவமானப்படுத்துறது எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு அங்கே போகிறதுக்கே சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, அங்கே போக விருப்பம் இல்லைன்னா அப்புறம் எப்படி நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, அவளுகளை என்ன பண்ணுறது அதை சொல்லு ஃபஸ்ட்டு. அவளுக தீபாவுக்கு பக்கபலமாக இருக்காளுக, அவளுகளை எப்போ துரத்தி அடிக்கிறனோ அப்போ தான் நான் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, அவளுக பாவுன்னு நினச்சேன், ஆனால் அவளுகளுக்கு ஒரு ஆப்பு வச்சா தான் சரியாக வரும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்சது அந்த ரியா தான், ஏன்னா அந்த மைதிலி தான், ஏன்னா அவள் தான் அந்த வீட்டுக்கு வந்துட்டு தங்கியிருக்கா. அவள் வீடு எங்கே இருக்குது, அவள் இருக்கு இங்கே வந்து தங்கியிருக்கணும். ஸோ இதை வச்சே அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, என்ன சொல்கிற மைதிலி அந்த வீட்டுக்காரி இல்லையா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, அந்த வீட்டுக்கு இத்தனை நாள் போகிறியே, அந்த வீட்டை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டியா? ஒவ்வொருத்தரை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோ. அந்த ரியா இருக்கால, அவள் மயத்தில் இருக்காள்ல, அவள் அந்த வீட்டுக்காரியே கிடையாது. அவள் அந்த தீபாவோட அண்ணி, தீபாவோட அண்ணன் பொண்டாட்டி. மைதிலியோட புருஷன் இப்போ எங்கே இருக்கானே தெரியல. இதுக்கு பாட்டுக்கு இங்கே வந்து தங்கியிருக்குங்க வீடு இல்லாமல். அதுகளை எப்படி நீ அவமானப்படுத்தணுமோ அப்படி அவமானப்படுத்தினியன்னா கண்டிப்பாக மைதிலி ரோசமாக அந்த வீட்டை விட்டு போயிடுவான். ஒரே ஒரு ஆட்டை மட்டும் கிள்ளி விட்டால் போதும், அது யாருன்னா ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவுக்கு மைதிலிக்கே நீ பிரச்சனையை உண்டாக்கி விட்டியன்னா அவங்களே அடிச்சுக்கிடுச்சு, அவளுங்களே வீட்டை விட்டு போயிடுவாளுகள் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யாவும், இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பறியா சொல்கிறாங்க, நல்ல யோசனையாக இருக்குன்னு மட்டும் சொல்லாமல் அவளுகளை எப்படி பழி வாங்குறதுன்னு மட்டும் யோசி அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்திக்கே நேராக சரவணன் கால் பண்ணுறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சொல்லுங்கள் சரவணன், ஏதாவது லீடு கிடச்சிச்சா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சரியான ஷாக் ஆகுறாரு. ஏன்னா கார்த்தி பார்த்த ஆள் சேகர். அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி உனக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டேன்னா அந்த ஃபோட்டோவை நீ தீபாக்கிட்ட காமி அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபாக்கிட்ட கொண்டு போய், தீபா இந்த ஃபோட்டோவை பாரு அப்படின்னு சொல்ல, தீபா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, கார்த்திக் சார் இப்போ நேற்று வேலைக்கு வந்தான்னா நம்ம வீட்டுக்கு அவன் தானே சார் இவன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா அவன் தான் இவன், இவன் பேர் சேகர் தானே, இவனோட வாய்ஸ் கூட அந்த போலிச்சாமியார் கூட மேட்ச் ஆகுதுன்னு நீ சொன்னியல்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், போலிச்சாமியாரோட வாய்ஸ் கூட இவனோட வாய்ஸ் அப்படியே அக்யூரேட்டாக மேட்ச் ஆகுது சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா அப்போ இவன் தான் அந்த போலிச்சாமியார் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், இந்த தாடியையும் மீசையும் எடுத்துட்டா கண்டிப்பாக இவன் தான் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இவனை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணணும், இரு நான் நேராக சரவணனுக்கும் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரவணனுக்கும் கால் பண்ணேன். அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அடையாளத்தை சிஸ்டர்கிட்ட காமிச்சிங்களா, சிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரவணன் நீங்கள் அனுப்பி வைட்ட ஃபோட்டோவில் உள்ளவனே எங்களுக்கு தெரியும், அதை அட்ரஸை அனுப்புகிறேன், அவனை போயிட்டு அரெஸ்ட் பண்ணி நேராக அங்கே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வாங்க, நானும் தீபாவும் வந்துடுறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தி சொன்ன அட்ரஸ்க்கு போகிறாங்க. அங்கே சேகர் செம்ம ஜாலியாக மறுபடியும் எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு வெளியில் கிளம்புறாரு. அப்போ சரவணன் நேராக சேகர்கிட்ட போயிட்டு உன்னை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, சேகர் சொல்கிறாரு, எதுக்கு சார் என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு மேடத்தை தெரியும் தெரியுமா அப்படின்னு சொல்ல. அப்போ சரவணன் சொல்கிறாரு, உனக்கு எந்த மேடத்தை தெரிஞ்சால் எனக்கு என்ன, வாடா அப்படின்னு சொல்லி கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு. அப்போ சேகர் கேட்குறாரு, சார் எதுக்கு சார் என்னை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, ஆள் மாறட்ட பண்ணி ஒரு பொண்ணை கொலை பண்ண பார்த்துருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட சரவணனுக்கு தூக்கி வாரி போடுது, சேகருக்கு தூக்கி வாரி போடுது. சேகர் கேட்குறாரு, என்ன சார் சொல்கிறீங்க, நான் கொலை பண்ண முயற்சி பண்ணனா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, நீ தான் கொலை பண்ண முயற்சி பண்ணனே, எங்கள் எல்லாருக்கும் தக்க ஆதாரம் கிடச்சிட்டு இதுக்கப்புறம் உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு சேகர் சொல்கிறாரு, சார் என்னை விட்டுருங்க சார், எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம கார்த்தி தீபாட்ட சொல்கிறாரு, தீபா அந்த சேகரை வந்து பிடிச்சாச்சு, அவனை சரவணன் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு. தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக தீபா அந்த சேகரை பார்த்துட்டு, சார் இவன் தான் அந்த போலிச்சாமையாருன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அப்போ ராஜா அங்கே வராரு, அதுக்கு தான் நான் வந்திருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த சேகர் வச்சுருந்த அந்த முகமூடி தாடி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக சரவணன் கிட்டே கொடுத்து, இங்கே பாருங்கள் சார், இவன் பயன்படுத்துகிற பொருள் எல்லாமே இங்கே இருக்குது, இதை மறுபடியும் அந்த சேகரை போட சொல்லுங்கள், ஒருவேளை போடும் பொழுது அந்த சேகர் அப்படியே அந்த போலிச்சாமையார் மாதிரி இருந்தான்னா கண்டிப்பாக அவன் தான் போலிச்சாமியார், நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம், ஒருவேளை அப்படி இல்லைன்னா
இந்த சேகரை நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. இதை கேட்டு சரவணனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக சேகரிக்கிட்ட அந்த பொருளெல்லாம் கொடுத்து இங்கே பாரு இது அப்படியே நீ இப்போ போடு அப்படின்னு சொல்ல, அப்போ சரவணன் சொன்னதை கேட்டுட்டு சேகர் சொல்கிறாரு சார் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்ல, சரவணன் லத்தி எடுக்கிறாரு. அப்போ சேகர் பயந்து போய் இருங்க சார் நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக செல்லுக்குள்ளே போயிட்டு நேராக அந்த காஸ்டியூமோ போட்டுட்டு வெளியில் வராரு. இதை பார்த்துட்டு தீபா செம்ம ஷாக் ஆகுறாங்க, கார்த்திக் சார் இவன் தான் சார் அந்த போலிச்சாமியார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேராக அவனை பார்த்துட்டு இருங்க தீபா நான் இன்னொரு ஆளுக்கும் கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேராக ரம்யாவுக்கு கால் பண்ண, ரம்யா நினைக்கிறாங்க இவன் எதுக்கு இந்த நேரத்தில் நமக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு. அப்போ ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு நீங்கள் இம்மிடியேட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, ரம்யா கேட்குறாங்க ஏன் கார்த்தி ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல, நேராக அந்த ரம்யாவும் நேராக போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. வந்ததோட நம்ம கார்த்தி கேட்குறாரு பாருங்கள் என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அப்போ ரம்யா நேராக அந்த சாமியாரை பார்த்துட்டு ஷாக் ஆகி இவன் தான் அந்த போலீஸ் சாமியார் அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு இவனை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க இவன் யாருன்னே எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி அவன் போட்டிருக்க அந்த தாடியை பிடிச்சி அவுக்குறாரு. அப்போ அதை பார்த்துட்டு ரம்யா சொல்கிறாங்க சார் இவன் சேகர் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு என்ன மேடம் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, இவனை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு மேடம் நீங்கள் பெரிய இடத்த ஆள் அப்படிங்கிறதுனால தான் நான் அமைதியாக பேசுகிறேன், இல்லைன்னா உங்களை முட்டிக்கு முட்டி தட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ தீபா நேராக ரம்யா பக்கத்தில் வந்துட்டு ரம்யா சொல்லு ரம்யா இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லு ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்ட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்தி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நான் வந்து இவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு இப்படி பண்ணுறான் போல அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க ராஜா சொல்கிறாரு மேடம் நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட இவனை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போனீங்க இப்போ தெரியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க இவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை, என்னையை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்காக தான் அவன் முயற்சி பண்ணியிருந்திருக்கான், இடையில தீபா மாட்டிக்கிட்டா அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு மேடம் சொல்கிறது சரிதான், மேடம் என்னை வேலையை விட்டு தூக்கினத்தோட அவங்கள நான் கொலை பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் அவங்கள ஒரு பீப்பாய்க்குள்ளே போட்டு கொல்லலான்னு நினச்சி நான் அந்த மாதிரி பரிகாரத்தை சொன்னேன், மற்றபடி மேடம் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாரு உண்மையை சொல், யாராவது மிரட்டுறதுனால இப்படி சொல்கிறியா அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு யாரும் மிரட்டினத்துனாலலாம் நான் இப்படி சொல்லலை, இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா அந்த வேலையை விட்டு தூக்குனாங்களே அதனால தான் நான் இப்படி பண்ணேன், மற்றபடி மேடம் மேலே எந்த தப்புமே இல்லை, எனக்கு இந்த மேடத்தை சுத்தமாக பிடிக்காது, அதான் இவங்களை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த தீபா இடையில வந்துட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி டென்ஷன் ஆகி சேகர அரைஞ்சி நீ உண்மையை சொல்லலை ஏன்னா காலத்துக்கு இங்கேயே கிடக்கிற மாதிரி இருக்கும், நீ உண்மையை சொல்லிட்டேன்னா உன்னை நான் காப்பாற்றி விட்டுருவேன் அப்படின்னு. அப்போ சேகரை நினைக்கிறாரு இதுக்கு மேலேயே நம்ம பொய் சொல்கிறது தப்பு, நம்ம காலத்துக்கும் ஜெயிலில் கிடைக்க முடியாது, மேடத்து மேலே நம்ம பழைய சொல்லிட்டு நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த சேகர் நேராக ரம்யாவை பார்த்து மேடம் என்னை மன்னிச்சிருங்க உங்களை நான் மாட்டி விடுற சூழ்நிலையில் தான் இருக்கேன், இது எல்லாத்துக்குமே காரணம் ரம்யா மேடம் தான், ரம்யா மேடம் தான் தீபாவை கொலை பண்ணுறதுக்கு இப்படி செஞ்சாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்போ தீபா நேராக ரம்யாவை பார்த்து ரம்யா ஏன் ரம்யா இப்படி பண்ணுற, நான் உனக்கு அப்படி என்ன ரம்யா துரோகம் பண்ண அப்படின்னு கேட்க ரம்யா சொல்கிறாங்க நீ எனக்கு என்ன துரோகம் பண்ணியா, எனக்கு கிடைக்க வேண்டிய கார்த்தியை நீ வந்துட்டு கல்யாணம் பண்ண பார்த்துருக்கியே உமேல எந்த தப்பும் இல்லையா அப்படின்னு கேட்கா. அப்போ ரம்யா சொல்கிறத கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிட்டு ஆனால் உனக்கும் கார்த்திக்கும் ஆல்ரெடி கல்யாணமாக இருந்தது, நீ தான் கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்ட, அப்போ அப்படி சொல்லிட்டு இப்போ என் மேலே தப்பு சொல்கிறதுல என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்க போது அப்கமிங் எபிசோடு. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.